ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பாம்பே சட்னி. ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சுவையான சட்னிங்க இது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொருட்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற டைம்க்குள்ளே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாங்க. பூரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சட்னி, டக்குன்னு பண்ணிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் பேச்சுலர்ஸும் இது கம்ஃபர்டபுளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க, அருமையான பாம்பே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவை லைட்டாக வறுத்து விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து விடுங்க. இப்படி கடலை மாவை நம்ம வறுத்துக்கிட்டு பாம்பே சட்னி செய்யும்போது அந்த கடலை மாவோட பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே பொறுமையாக அப்படி வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம அந்த கடலை மாவை எடுத்து ஒரு அகலமான பவுலில் சேர்த்துருவோங்க. இப்போ வறுத்த கடலை மாவை கம்ப்ளீட்டாக பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கடலை மாவை ஒரு பேஸ்ட் போல் ஆக்கிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கரைக்கும் போது பர்ஃபெக்டாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்செடுத்துக்கலாங்க. ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. கடலை மாவை நல்லா கரைச்சிட்டு நம்ம தாளித்து விட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கலவை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அந்த கொதிக்கும் போது கெட்டிப்படும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நிறைய தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நிறைய தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுருவோம். இந்த கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. பொடியான இருக்குன்னு 1 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் தக்காளி வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாங்க. டக்குன்னு தக்காளி வதங்கிடும். நான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்டேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி நல்லா வதக்கி விட்டுருவோம். உப்பு மஞ்சள் தூளெல்லாம் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு 1-2 நிமிஷத்தில் தக்காளி வந்து சாஃப்டாக வதங்கிடும். ரொம்ப மசிஞ்சு குழையணும்னு அவசியம் இல்லை. சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா மட்டுமே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துருவோம். ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீழே வந்து கடலை மாவு தங்கி இருக்கும். ஸோ நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இனி நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடலை மாவு கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டிப்படும். ஸோ நல்லாவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா கடலை மாவு கொதிக்கும் போது டக்குன்னு நல்லா கெட்டிப்பட்டுரும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த சட்னி கெட்டியாகிறது நம்மளுக்கு தெரியுது. 1-2 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுறலாங்க. அந்த கொத்தமல்லி இலையோட வாசனை இந்த சட்னிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாவே இருக்கும். நான் இங்கே 1 கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாம்பே சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டு வறுத்த கடலை மாவை கரைச்சி உள்ளே விட்டு கொதிக்க வச்சா முடிஞ்சது. சட்னி ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இங்கே நான் வந்து தோசைக்கு இந்த சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ வந்து ஜஸ்ட் பச்சை மிளகாய் வறுத்து விட்டு செஞ்சாச்சு. இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு சேர்த்தா இருந்தால் இதில் கொஞ்சமாக மிளகாய் பிடி கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு இந்த சட்னி பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குவிக்கான செட்டு செய்யணும்னா இது நல்ல ஆப்ஷனுங்க. நான் இன்றைக்கி நல்ல ஒரு சிறுதானிய தோசை, ராகி தோசை செஞ்சுருந்தேன், அதுக்கு இந்த சட்னி வச்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு சட்னி செய்யணும்னு யோசிக்கும் போது இது நல்ல ஆப்ஷன். டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஜம்முன்னு செஞ்சால் சத்திரலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.